வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. கூகுளால் அங்கீகரிக்கப்பட்டு பிரீமியம் தர சான்றிதழ் பெற்ற ஒய் டிஜிட்டல் நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் வணிகத்தை பெருக்கிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ஸ் மூவிஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஜானி படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் 2007 வருடம் வெளியான ஜானி கட்டருங்கிற படத்தோட ரீமேக். இந்த படத்தில் பிரசாந்த், சஞ்சிதா ஷெட்டி, பிரபு, ஆனந்தராஜ், சயாஜி ஷிண்ட், அஸ்தோஸ் ராணா, ஆத்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 நண்பர்கள் இணைந்து போதை மருந்தை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறாங்க, அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதை மொத்த பணத்தையும் ஒரு நண்பர் வந்து திருடிடுறாரு. அந்த விஷயம் சக நண்பர்களுக்கு தெரிய வரும்போது அவர்களை கொலையும் பண்ணிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டோட படம் ஆரம்பிக்குது. இந்த படத்தில் பிரசாந்துக்கு ஃப்ரெண்டாக பிரபு, ஆனந்தராஜ், அசுதோஷ் ராணா, ஆத்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த 5 நண்பர்களும் சேர்ந்து கொஞ்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி போதை மருந்தை வாங்குறதுக்காக ஆத்மாவை அனுப்புகிறாங்க. ஆத்மா வந்து என்ன பண்ணுறாருனா போகிற வழியே பிரசாந்த் வந்து ஆத்மாவை கொன்னுட்டு அந்த ரூபாயை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது வந்து பிரபுவுக்கு தெரிய வரும்போது பிரபுவையும் பிரசாந்த் வந்து கொலை பண்ணுறாரு. இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிரபுவோட ஃப்ரெண்டான சயாஜி ஷின் வந்து பிரபுவை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வர்றாரு. வந்து பிரபுவை கொலை பண்ணது வந்து பிரசாந்த் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. வேறொரு ஆளால் சயாஜி ஷின் கொலை செய்யவும் பண்ணுறாரு. இப்போ வந்து பிரசாந்த் தான் வந்து ரூபாயை வந்து கொள்ளடிச்சு நண்பர்கள் தன்னோட நண்பர்களை கொலை பண்ணது பிரசாந்த் தான்ட்டு ஆந்திராஜுக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்ச உடனே ஆந்திராஜை கொலை பண்ணுறாரு. கடைசியாக அசோத் ராணாவுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா வந்து அவரையும் கொலை பண்ணிட்டு தன்னோட காதலியோட டொரண்டோவுக்கு பணத்தோட எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதோட கதை முடியுது. இந்த படத்தில் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தராக நடிச்சிருக்காரு. சஞ்சிதா ஷெட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த படத்தில் முழுக்க வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கான நடிக்கிறதுக்கான ரொம்ப போர்ஷன்கள் இல்லை. பிரபு பார்த்தீங்கன்னா அவரோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆந்திராஜ் வந்து இந்த படத்தில் ஒரு காமெடியாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட காமெடி டைமிங், அதாவது காமெடியோட டைமிங் வந்து ரொம்பவே சூப்பராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்ரோத் ராணா மற்றும் ஆத்மா வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு வில்லன் கேரக்டரை ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ட் பண்ணியிருக்காரு வெற்றி செல்வன். அப்புறமா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ரஞ்சன் துரைராஜ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்கள் கூட இல்லை. இந்த படத்தோட பிஜிஎம் கூட பழைய ஜானி, அதாவது ரஜினி நடித்த ஜானி படத்தோட பிஜிஎம் மாதிரியே அமர்ந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.